எப்படி செஞ்சிருப்பார், அரைக்கலை மடித்திருப்பார் என்று அவளோடு நான் வருகின்ற வழியை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். எதிரி மாண்டிருப்பான், சந்தோஷமா இருக்காம எங்கயோ சென்று மறைத்திருக்கான். அவளைத்தான் எடுத்து கொண்டு அவன் எங்க சென்றிருப்பான். அவளுக்கு என்ன, நாம் எங்கு மறைந்தாலும் ஆண்டவனுக்கு தெரியாது, நாராயணனுக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் அவன். ஆனால் இந்த உலகத்தில் அணு அசைத்தாலும் ஆண்டவனாக இருக்கு தெரியும். நான் அசைந்தால்தான் இந்த உலகத்தில் அணு முதல் யாவரும் அசைவார்கள். அது உண்மை தெரியாமல் நாற்றம் இருக்கு விடத்தில் நாராயணன் வரமாட்டார். ஆண்டவனுக்கு பண்ணிட விஷயம், பாட விஷயம், தேனை விஷயம், சகல விஷயம், குங்கும விஷயங்கள் படி அபிஷேகங்கள் கோடானு கூட நடக்கிறது. அத்தர் உணவு சபாதி வாசனை நிலையில போட்டு வருகிறார்கள். ஓங்கு இருவாட்சி முல்லை ரோஜா மல்லி என்று சொல்லக்கூடிய மலரெல்லாம் பறிப்பது ஆழமான தூரத்தில் நாராயணனுக்கு சூடுகிறார்கள். அப்பே வட்ட ஆலயத்தில் மட்டும்தான் நாராயணன் இருப்பான். ஆனால் உலகத்து வாழக்கூடிய மாநிலங்கள் உடனே தரக்கூடிய கழிவு இந்த நரகள். நரகளை கொண்டு வந்து கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறான். தெரிய பார்த்தா நரகள் கோட்டையாக இருக்கும். ஆனா உள்ளே சென்று பார்த்தால் இப்பேற்பட்ட வாசல் உள்ளே குசி ஆசனம் விட்டுக் கொண்டிருக்கிறான் இரண்டாட்டு. நான் சும்மா அடிவேனா, அந்த இரண்டாட்டு எப்படியாவது கொள்ள வேண்டும். அதைத்தான் தேடி கொண்டிருக்கிறேன், அதைத்தான் தேடி கொண்டிருக்கிறேன். கணவன் மாற்றி மீறுவது தவறு. கல்லானாலும் கணவன் சிறு புல்லாக இருந்தாலும்
மனைவி சொல்லிய மந்திரம் மற்ற வார்த்தையெல்லாம் தந்திருக்கு. உலகத்தையே ஒரு கணவனுக்கு துரோகம் செய்யாத ஒரே உறவு தாய்க்கு பின் தார். பெத்த பிள்ளை அம்மா இப்படி பொத்து பொத்து பார்த்தாங்களோ அது போன்று தன் கணவனை ஒரு பெண் தான் அவர் ஆளாக்குறார். எப்பேற்பட்ட குடிகாரன் எப்பேற்பட்ட கொலைகாரன் திருத்தி ஒரு ஆண் ஆகிறாங்க. சமுதாயத்தில் ஒரு நல்ல குடிமகனாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல குணம் வருகின்ற பெண்ணுக்கு தான் இருக்கும். அப்பேற்பட்ட இந்த மனைவி அமைந்ததான் இறங்க கொடுத்தவர். அதுபோல உன் வாழ்க்கை நேராக செல்கிறேன், அந்த அரைக்கை மடிக்கிறேன், அந்த குடும்பத்தோடு வருகிறேன்.